கடல்சார் ஆய்வுபடி பகரப்ப 16 கிலோமீட்டர் தூரம் கடல்ல 40 மீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய 2 கிலோமீட்டர் நீளக்கூடிய ஒரு சுவர் இயற்கையா கொண்டதல்ல மனிதனால் கட்டப்பட்டதுன்னு உறுதி செய்யப்பட்ட நிலையில நம்முடைய சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய சிறுவனாற்று படையில வரக்கூடிய அந்த அந்த பாடல் வரிகள் எப்படி இதுக்கு பொருத்தமா இருக்கு? எல்லாரும் குழம்பி போயிருக்கிறாங்க. ஒட்டகம் படுத்திருக்கிற மாதிரி கடலுக்குள்ள ஒரு சவர் பங்கு இருக்கு. அந்த சவர் மேல கரும்புகையை ஏற்றி அதுக்கு கலங்கரை விளக்கமா இருந்ததுன்னு ஒரு பதிவா இருக்கு 2300 வருஷம் முன்னாடி ஒரு பாடல்ல. ஆனா அந்த பாடல்ல சொன்ன அதே விஷயம் 10,000-15,000 வருஷம் முன்னாடி கடல்சார் வரலாற்றில் சொல்லக்கூடிய ஒரு தரவு இருக்குது. இது ரொம்ப வியக்கத்தக்கதா இருக்கு. அடுத்து இத பாருங்க, எவ்வளவு நீளமுள்ள சுவர், எவ்வளவு அழகா அங்கங்க படிக்கட்டோட இருக்கு. மிக அழகா இந்த ஒரு கட்டிடக்கலை திறன் வந்து இப்ப முழுமையா ஆய்வு பண்ணனா மிக மிக நிறைய விஷயங்கள் இனிமே வெளியே வர தோங்கும். அடுத்து இது இல்லாம அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாங்க பார்த்தோம் அரிக்கமேட்லயும், அது பக்கத்துல 8 கிலோமீட்டர் தள்ளி நரம்ப என்ற இடத்துல பார்த்தப்பதான் தெரிஞ்சது. இந்த மக்களுடைய இந்த பிரித்தாளும் திறன், குறிப்பா ரோம கிரேக்கத்திலேருந்து வரக்கூடிய கப்பல்களை அரிக்கமேடுலையும் சீனாலேருந்து வரக்கூடிய கப்பலை நரம்பையின் இடத்துல கையாண்டிருக்காங்க. அதாவது தமிழர்கள் சீனர்களுக்கு கிரேக்கரை தெரியாது, கிரேக்கர்களுக்கு சீனாவை தெரியாது, ஆனால் தமிழர்களுக்கு ரெண்டு பேரும் தெரிஞ்சிருக்கு. அதே சமயத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிரேக்கரை சீனருக்கு அறிமுகப்படுத்தலை, சீனரை கிரேக்கருக்கு அறிமுகப்படுத்தலை. ஒரு துறைமுகத்தில் சீன பொருளை இறக்கி இன்னொரு துறைமுகத்தில் கிரேக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பைஸ் ரூட், மிளகுகளை கிரேக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து வரக்கூடிய பொருளை சீனத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மிக அழகான இது வந்து ஓஷன் மேனேஜ்மெண்ட் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு ஓஷன் மேனேஜ்மெண்ட் பலவிதமான டெக்னிக்ஸ் தொழில்நுட்ப திறன் நம்முடைய சங்க இலக்கியத்தில் இருக்கு. இன்னைக்கு தமிழ் இலக்கியங்கள் உள்ளக்கூடிய கடல்சார் மேலாண்மையை உலக நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட விஷயங்கள் இருக்கு. அடுத்து இது குமரி கடல்ல 2007 பதிவு பண்ணாங்க. இது வந்து ஊடகவியல் நிகழ்ச்சியால என்னை பத்தி வந்த செய்திகளை வச்சுக்கிட்டே இந்த நிகழ்ச்சி அமைச்சிருக்கு. 2007 நாங்கள் தேடல் வருடம் வருடம் 30 நாள் மட்டும்தான் ஆய்வு பண்ண முடியும். ஏன்னா அந்த கடல் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், ரெண்டு மான்சூன் அடைக்கிறது மிக மிக ஒரு பயங்கரமான கடல். அதுக்கு நாங்கள் மீனவர்களே சொல்லுவாங்க கொலைக்களம்னே சொல்லுவாங்க. அந்த கடல் அவ்வளோ ஒரு மோசமான கடல், எந்த நேரத்தில் ஒரு 20 மீட்டர் உயரமான அலைகள் வரும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கடலில் 11,560 சதுர கிலோமீட்டர். அடுத்து பாருங்க, 140 கிலோமீட்டர் வரைக்கும் நீளம் கடலுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு தெளிவா இன்னைக்கு ரிமோட் சென்சிங்ல பதிவா இருக்கு. அது இல்லாம மரிக்கினான் சொல்லக்கூடிய ஒரு தீவு, 22 கிலோமீட்டர் அகலம், 44 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு தீவு கடலுக்குள்ள இருக்கு. அந்த தீவு ஒரு மிக பழமையான துறைமுகமா செயல்பட்டு இருக்கு. இதுல பாக்குறப்ப பத்துருளியாட்டு பன்மலை எடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற இலக்கிய சான்றுகள் இன்னைக்கு அறிவியல் மூலமாக நிரூபிக்கக்கூடிய 7 வருட உழைப்பு. இன்னும் 2 வருடத்துல இதை முழுமையா நாங்க எடுத்து கொடுத்துருவோம். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் தேவைப்படுது. அடுத்து இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, இன்னைக்கு உலகத்துல 2வது மிக முக்கியமான மீன்கள் இனப்பிற்கு செய்யக்கூடிய இடமா கன்னியாகுமரி கடல் இருக்கு. இதுல ஒரு வேப்பான விஷயம் என்னன்னா, அந்த கடலுக்கு இன்னைக்கு பேர் என்னன்னா லட்சத்தீவு கடல். நம்ம ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி அது அரபிக்கடலும் வங்காள விரிகுடாவும் இந்திய ஓஷனும் சேரக்கூடிய இடம் இல்லை. உண்மையில் பாக்குறப்ப லட்சத்தீவு கடல் கொழும்பு வரைக்கும் தனுஷ்கோடி வரைக்கும் இருக்கு. அங்க ஒரே ஒரு கடல் தான் பேர்ல இருக்கு. மாலத்தீவுக்கு பின்னாடி தான் இந்தியன் ஓஷன் பேரே வருது. இன்னைக்கு அறிவியல் முறையில் அந்த கடல் ஒரு கடலாக தான் இன்னைக்கு அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மீன்கள் இனப்பெருக்கம் எதனால் வந்ததுன்னா, இந்த கடலில் முழுகி போன நிலங்கள் இன்று மீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடிபாடுகளாக மாறியிருக்கு. அதுக்கு பேர் வந்து முதன் முதல்ல 1920 அதுக்கு குமரியின் ஃபிஷிங் பேங்க்னு வச்சாங்க. 1937 வெஜ் பேங்க்னு இலங்கை மக்கள் மாற்றிட்டாங்க. உண்மையான அதுக்கு பேர் குமரியின் ஃபிஷிங் கிரவுண்டு. அடுத்து இது பாருங்க, தேங்காப்பட்டினத்துலேருந்து 2 கிலோமீட்டருக்கு உள்ள நிலத்தில் மண்ணுக்கு கீழே 7 மீட்டர் ஆழத்தில் புதையுண்ட ஒரு கோயில், முழுக்க மண்ணை மட்டுமே எடுத்து இந்த கோயிலை மீட்டிருக்காங்க. இந்த கோயில் வந்து கலிங்கராஜபுரம் இடத்துல இருக்கு. இந்த கோயில் வந்து கடல் எந்த அளவுக்கு உள்ள வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல மண்ணுக்கு கீழே புதையுண்ட நகரங்களே இருக்கு. குறிப்பா பரமக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மஞ்சாக்குள்ளை, அத்திவுட்டு, ஆத்தங்கரையின் இடத்துல முழுகிய நகரங்களே இன்னைக்கு மண்ணுக்கில் இருக்கிறத இன்னைக்கு ரிமோட் செஞ்சிங்களை கண்டுபிடிச்சிருக்கும். அடுத்து இது பாருங்க, லட்சதீவுல இருக்கக்கூடிய ஏலி கல்பனி பேங்க். அடுத்து லட்சதீவுல நான் 2008 எடுத்த போட்டோம். லட்சதீவுல முழுகி போன மரங்கள் இன்னைக்கு கடல் கடையில் இருக்கு. அடுத்து
பாருங்க மாலத்தீவுல 1190 தீவுல 190 தீவுல தான் ஜனங்க வாழ்றாங்க. மத்ததெல்லாம் இன்னைக்கு மீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடமா மாறி இருக்கு. இதெல்லாம் முன்னீர் படந்தீவு பன்னீராயிரம் சொல்லக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்த தீவுகளா இருக்கு. அடுத்து என்னுடைய ஆஸ்திரேலியா அமெரிக்க கடல்சார் வரிஞர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறது. இன்னைக்கு ரிமோட் சென்சிங் சேட்டலைட் மேப்பிங் மூலமா இந்தியன் ஓஷன்ல 20,000 தீவுகள் இருந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுல 9,000 தீவு கடலுக்குள்ள முழுகிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் எப்படி பதிவு பண்ணாங்க? முன்னீர் பழந்தீவு பன்னீர் 1000. நாங்கெல்லாம் 12,000 தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பார்த்தா 20,000 தீவுகள். அவ்வளவு அக்யூரேட்டா எப்படி சோழர்கள் காலத்துல அந்த கடல்சார் நேவிகேஷன் கடல்சாருடைய வழிகள்ல எப்படி பதிவு பண்ணாங்கன்றது உண்மையில வேப்பா இருக்கு. அடுத்து இது பாருங்க இடிந்த கரை தமிழர்படி அந்த பேர் வைக்கும் திறன். இது கடை கரை இடிஞ்சு போயிருக்கு. இடிந்த கரை 72 முறை கடலால பாதிக்கப்பட்டு முழுக்க முழுக்க நாங்க டேட்டா எடுத்து இதுக்கு கீழே நீங்க போலாம். அடுத்து இது பாருங்க அம்மிக்கல் குறிப்பா பெருமணல் திருநெல்வேலி மாவட்ட கடற்கரை முழுக்கும் எங்க நீங்க தோணினாலும் இந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கும். இது உண்மையிலே இது அடிக்கடி கடலால பாதிக்கப்பட்ட பகுதி. இது கோவையில மேற்கு தொடர்ச்சி மலையில எங்க மலை அடிவாரத்துல இந்த மாதிரி கிடைக்கும். கிட்டத்தட்ட 4,500 வருஷம் பழைய இந்த கோவையில கிடைச்ச இந்த மண் பானை எழுத்துக்குறியோட இது அடுத்து இந்து பேப்பர்ல வரப்போகுது. அடுத்து இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வில்லியம் மாஸ்டர்ன்ற ஒரு ஓரியண்டலிஸ்ட் 1784 தென் அமெரிக்காவில இருந்து கிழக்கு ஆப்பிரிக்கா வரை உள்ள தீவுகளை ஒரு குறிப்பா ஒரு ஒரு மொழியுடைய தாக்கம் இருக்குன்னு பதிவு பண்றாரு. அது எந்த மொழின்னு அவருக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு பாக்குறப்ப கிட்டத்தட்ட அது தமிழ் மொழியா இருக்கலாம்ன்ற நம்பிக்கை வளர்த்துருக்கு. ஏன்னா இன்னைக்கு உலக மொழிகள்ல 435 சொல் பொதுவா இருக்கு. அதுல 300 சொல் தமிழ் சொல்லாவே இருக்கு. அடுத்து இது பாருங்க ஆஸ்திரேலியா ரொம்ப நாள் முன்னாடியே அந்த மக்கள் இருந்தாங்க. 40,000 இப்ப 4,000 அந்த இடத்துல தமிழ்ல மருதுநில பண்பாடுகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் அஞ்சா ஆயி ஆத்தா அம்மா. இந்த சொல் ஆஸ்திரேலியாவில் இன்னைக்கும் பயன்படுத்திருக்க. அடுத்து இது பாருங்க மெக்சிகோல மெக்சிகோவில் கடற்கரை மக்களுடைய அத்தனை திறனும் தமிழர் திறனாகவே இருக்கு. நம்ம கிட்ட இருக்க கோவணம் தென் அமெரிக்காவில் இன்னைக்கு இருக்கு. இப்போ அண்மையில் நான் ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என்னன்னா இந்த ஆய்வு இவ்வளோ வருஷம் பண்ண ஆய்வில் என்னுடைய குடும்பம் என்கிட்டருந்து என்னுடைய மகன்லாம் என்கிட்டருந்து பிரிஞ்சு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அமெரிக்காவில் இருக்க என் பையன் என்னுடைய கடல்சார் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் எடுத்த படம்லாம் இருக்கு. தமிழ்ன்ற ஒரு மாசமா அமெரிக்காவில் போய் கடற்கரையில் உட்காந்துட்டு அப்பா அது என்னமோ இந்த ஊர் எனக்கோடு என்னோட தொடர்புடைய ஊராகவே இருக்கு. பசிபிக் கடற்கரையில் உட்காந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ எனக்கு பின்னாடி ஒரு வாரிசு உருவாக்கிட்டேன். அடுத்து இதை பாருங்க முழுக்க முழுக்க நம்முடைய திறன் முதன் முதலாக கடலில் எப்படி சென்றார்கள் எப்படி பாய்மர தொழில்நுட்பத்தை கையாண்டதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கு. அடுத்து உலகத்தை எப்படி இணைச்சிருக்காங்க பாருங்க இந்த தென்புல காவல் மக்கள். அடுத்து சிந்துவெளி இது எங்கள் நண்பர் ஒரிசா பாலகிருஷ்ணன் அவருடைய ஆய்வில் சிந்துவெளியில் இருக்க எல்லா ஊர் பேரும் தமிழ் பேராக இருக்குது பதிவாக இருக்கு. அடுத்து சுமேரியாவில் இருக்கக்கூடிய ஊர் அங்கே வாரணன் ஓடக்கோன்ற மக்கள் தான் போய் அங்கே நாகரிகத்தை வளர்த்தாங்கன்னு பதிவாக இருக்கு. அடுத்து இது சவுதி அரேபியாவில் தாமத்தின் மொழி பேசுகிற மக்கள் அங்கே இருக்கிற எல்லா ஊர் பேரும் தமிழ் பேர்லேயே இருக்குது பழைய காலத்து ஊர் பேர்லாம். அடுத்து இது ஈஜிப்து பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஈஜிப்ட் சொல்லக்கூடிய லேண்டாம் பொண்ணுன்ற மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ள தொடர்பு அங்கே கிடைக்கக்கூடிய பானை ஓடுலாம் நிறைய அரேபிய நாட்டுக்கும் ஈஜிப்துக்கும் உள்ள தொடர்பு நமக்கு தெளிவாக காமிக்குது. அடுத்து இது எல்லாம் ரொம்ப ஆச்சரியம். கிரேக்க நாட்டுடைய பழைய புராணங்களில் பாண்டியன்ற அரசன் பேர் மிக அழகாக பதிவாயிருக்கு. ஏத்தன்ஸில் பாண்டியன் 1 பாண்டியன் 2 கவுண்டி ஆஃப் பல்லாஸ். அடுத்து பல்லானா கிழக்கு பக்கத்திலேருந்து வந்தவங்க அர்த்தம் உழவு மக்கள் அர்த்தம். கிரேக்க நாடு முழுக்க முழுக்க இந்த பல்லா என்று சொல்லக்கூடிய மக்களுடைய ஒரு மேலாண்மை அங்கே இருந்திருக்கு. அடுத்து இது பாருங்க சூடான்ல இருக்க குடுமி பாண்டியரோட பாண்டிய தொடர்புடைய பல பேர்கள் உலக நாட்டில் இருக்கு. அடுத்து மரத்தோணி கிரீக்ல இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு பேர் மரத்தோணி. அடுத்து ஊரான் நார்வே இந்த ஊர்ன்ற பேர் கிட்டத்தட்ட 2,000 ஊர் பேர் இருக்கு. என்னோட ஆய்வுல கிட்டத்தட்ட உலகம் முழுக்கும் 15,000 ஊர் தமிழ் பேர் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒனாமஸ்டிக் சொல்லுவாங்க டோபானமின்னு சொல்லுவாங்க. இந்த முறை இப்படி பாக்குறப்ப உலக நாடுகள்ல 15,000 ஊர் பேர் தமிழ் பேரா இருக்கு. இப்ப நாங்க தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஊர் பேர் எப்படி போச்சு அதுக்கும் நமக்கும் இந்த கடல் வழி என்ன அங்க இருக்கக்கூடிய மொழி கூறுகள் எப்படி இருக்கு அங்க இருக்கக்கூடிய பண்பாடுகள் எப்படி இருக்குன்ற தொடர் ஆய்வு நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்து கிழவன் துருக்கியில கிழவன்ற ஒரு எண்ணிக்கை இருக்கு. அடுத்து ஸ்பெயின்ல மலகான்ற ஊர் எண்ணிக்கை இருக்கு. அடுத்து துருக்கியில அதிகமான ஊர் இரும்பு தொடர்பான ஊர் நெம்ரூட் மலைத்தொடர் கீழே அதிகமான ஊர் பேர் இன்னும் இருக்கு. துருக்கி ஈரான் பல இடங்கள்ல இந்த அதிகமான பேர் இரும்போட தொடர்புடையதா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் தகடூர்னா இரும்ப தகடா அடிச்சு உருவாக்குற இடம் தான் தகடூர். இன்னைக்கு தகடூர்ல இரும்பு ஸ்மெல்டிங் பண்ண இடம் நிறைய இருக்கு. இந்த அதிகமானுக்கு போற இடத்துல இருக்க வழி பாருங்க கரையோடு வரை
அடுத்து எலினி, இதுவும் இரும்பு தொடர்புடைய ஒரு இடம். இத்தாலியில எலினி பேர்ல இருக்கு.